வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஊரில் இருக்கிற மொத்த மீனையுமே நம்மளே பிடிச்சிடலான்ற மாதிரியான மைண்ட் செட்டில் காலையிலே கிளம்பி அமைதியாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வலைய போட்டு மீனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 மணிக்காக போகும்போது நிறைய மீன்கள்லாம் வந்து ஜிலேபி கட்லா அந்த மாதிரி மீன்கள்லாம் வாய் திறந்து மேஞ்சிட்டு இருந்ததை பார்த்தோம். வீச வலையை பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து பெரிய பெரிய மீன் மாட்டுறதுக்கான வீச வலையை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. சார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நாங்கள் பார்த்தோமோ முன்னாடி நாள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருக்காரு. மீன் மாட்டிக்கிச்சுங்க பாருங்க, நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த மீன் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு. ரெண்டு கட்லா மீன் ஜோடியாக மாட்டியிருக்குங்க. நல்ல சைஸ், ரொம்ப ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப குட்டியும் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ கிட்ட வரும் ஒரு ஒரு மீனும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கட்லா மீனுக்கும் இந்த ரோகு கெண்ட மீன்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், அந்த மீனை பாருங்கள். கட்லா மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அகலமாக இருக்கும், சைஸ் சின்னதாக இருந்தாலும் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும், அகலமாக இருக்கும், வாய் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க. இதே ரோகு மீன்கள் மற்ற மீன்கள்லாம் பில்லு கண்ட அந்த மாதிரி மீன்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா மீன் வந்து நீட்டாக வரும், இந்த அளவுக்கு அகலமாக வராது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கட்லா சைஸ்லேயே ஜிலேபி மீன்களே ஈஸியாக பார்த்துடலாம். சார் ரெண்டு மீனுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட வாயெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம போடுற இறைய ஈஸியாக வந்து விழுங்கிறோம். இது மாவு பெருசாகவே போட்டாலே போதும். மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே பத்திரமா உயிரோடவே இருக்கிறதுக்காக சிக்கன் பையும் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சிக்கன் பையில பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரோட்டில் போகிறவங்கலாம் பார்த்துட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் பை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இந்த ஒரு ஒரு மீனையுமே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே நம்ம பிடிக்க பிடிக்க வந்து விலை கொடுத்து வாங்கிப்பாங்க. சார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு ஓரமாக பிளான் பண்ணி போட்டார். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து விரலெலாம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தார். எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம நாங்கள் இல்லை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு இடத்துக்கு மீன் பிடிக்காமல் சும்மா வந்து நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் நிறைய மீன் இருக்காமல் தெரியும். ஆனால் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த மீன் அப்போ மாட்டாது. இப்போ என்ன மீன் மாட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு கேட்ஃபிஷ் ஒன்று மாட்டியிருக்கு. என்ன ஸ்பீடில் ஓடுது பாருங்கள், அப்படியே பறக்குதுங்க, செம ஸ்பீடு. இந்த கேட்ஃபிஷ்ஷை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கும்பல் சேர்ந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெண்ட மீன்கள்லாம் இருக்குதா தம்பி வாங்கிக்கிற அப்படின்னாங்க. இப்போ இந்த நபர் இப்போ ஒருத்தர் வாங்க போகிறாரு, அவருக்கு இன்றைக்கி செம லக்கு தாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய மீன் ரெண்டு மீன் இருக்குது, இந்த கண்ட மீன் ரெண்டு மீனையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ கம்மியாக ரேட் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பாருங்கள். கேட்ஃபிஷ் ஒருத்தர் கேட்டார், ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கெண்ட மீன் இன்னொருத்தர் கேட்டார். ரெண்டு ரெண்டு கெண்ட மீன் ரெண்டு மீனையுமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து வெறும் 250 ரூபாய்க்கு கொடுத்தாருங்க. மன்னிக்கணும், நானே வந்து கெண்ட மீன் சொல்லிட்டேன், கட்லா மீன் ரெண்டு கட்லா மீன்.
நாங்கள் தூண் நாங்கள் வலை போட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு, அதனால் மீனை வந்து நாங்கள் வலையில் போட்டு பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வளைச்சி வளைச்சிலாம் பார்த்தீங்கன்னா வீசு வலையையும் போட முடியல, ஏன்னா மெயின் ரோடுன்றதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து போடணும். இந்த மாதிரி வலையை வீசும்போது பார்த்தீங்கன்னா வீசிட்டு நம்ம வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா உத்து பார்த்துட்டு இருப்போம், என்னடா மீன் வரப்போகுது என்னடா மீன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய தடவை ஏமாற்றமே மிஞ்சோம், ஒரு சில டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன்கள்லாம் கிடைக்கும். எல்லாமே நல்ல சைஸான ஜிலேபி மாட்டிருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். ஒரு சில மீன்கள்லாம் வந்து அரை கிலோவையே தாண்டி இருக்கு. இத மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்கன்னா நாங்க வீசு வலையை போடும்போது அங்கேயே வந்து பிடிக்கிற மீன் எல்லாமே வந்து மேக்சிமம் பெரும்பாலும் வாங்கிடுவாங்க. ஒவ்வொரு வலைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு இல்லை மீன், நாலு இல்லைனா ஒரு அஞ்சு மீனாவது மாட்டிகிட்டு இருந்தது. அது சின்னதும் சைஸு பெருசும் சைஸ் ரெண்டு சைஸும் மாற்றி மாற்றி கலந்து கலந்து வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஃபிஷ் ஒன்று பிடிச்சோம் இல்லையா, அந்த மீன் தான் ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அண்ணன் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்குறாரு. எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணுங்க. ஸோ அண்ணனுக்கு எவ்வளோக்கு அந்த கேட்ஃபிஷ் மீன் கொடுத்தோம் அப்படின்னா வெறும் 150 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம் அந்த மீனை. அதை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பையும் எடுத்துகிட்டு வரல அண்ணன், அந்த பைக்கு தான் வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு வண்டி ஓட்டுறாரு அண்ணன், ஆட்டோ டிரைவர் போல இருக்கு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பையை எடுத்துகிட்டு வந்து அவரே கொடுத்தாரு. இந்த ரெண்டே ரெண்டு ஸ்பாட்டில் தாங்க மாற்றி மாற்றி வீசு வலையை போட்டுட்டு இருந்தோம். எல்லா வலைக்குமே மீன் மாட்டலை, ஒரு ஒரு வலைக்கு பார்த்தீங்கன்னா மீன் சுத்தமாக வராமையோ இருந்தது. ஒரு ஒரு வலைக்கு ரெண்டு மீன் மூணு மீன் மாட்டிகிட்டு இருந்தது, ஒரு ஒரு வலைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மீன் மாட்டுச்சு. ஏன்னா எல்லா வலையும் பார்த்தீங்கன்னா எல்லா தடையும் வந்து எல்லாருக்கும் எல்லா டைம்லேயும் மீனும் மாட்டாது. அதே மாதிரி சில பேர் நினைப்பீங்க என்னடா இது போட்ட உடனே மீனாக மாட்டுதுன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தூண்டில் போட போனாலும் சரி இல்லை வலை போட போனாலும் சரி நிறைய தடவை முயற்சி செஞ்சு ஒரு ஒரு தடவை தான் மீனும் மாட்டோம். அதை தான் வந்து உங்களோட வீடியோ பதிவுலையும் காட்டுறோம். இப்போ அந்த வலையில இல்லையா, இந்த வலையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு மீன் ஒன்று மாட்டியிருக்கு. நிறைய பேர் வந்து இன்னமும் அந்த மீனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பார்ப்பீங்க. வழக்கமாக அந்த தூண்டி போடுறவங்களுக்கு இல்லை வலை போடுறவங்களுக்கு ஏரியெல்லாம் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன் தெரிஞ்சிருக்கும். இந்த வலையை பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தராக போடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி அவர் கட்டியிருக்காரு பாருங்கள், அந்த இடத்துல வலையை கட்டிட்டு தான் உதறி தான் எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தரால் ஈஸியாக எடுத்துட முடியாது. ஒன்று ஒருத்தர் வந்து கயிறு பிடிக்கணும், இல்லைனா வந்து அவரே வந்து கயிறு எங்கேயாவது கட்டி எடுக்கணும். பரவாயில்லைங்க, இந்த ஒரு வலையில் பார்த்தீங்கன்னா வீசு வலை வீசும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 மீன் கிட்ட வந்துருச்சு.
நான் சொன்ன அந்த வித்தியாசமான மீன் பார்த்தீங்கன்னா இதுதான். அது நாங்கள் வந்து இந்த மீனை சொட்டவாளன்னு சொல்லுவோம், எல்லா ஊர்லேயும் இது இருக்கானு தெரியாது. கலர் மீன் கடையிலெலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மீனை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வாழை மீன் மாதிரியே வளைஞ்சு வளைஞ்சு போவோம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இதே போல் உங்களோட ஆதரவை நமக்கு சேனலுக்கு தாங்க நண்பர்களே. எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே.